Hello friends, இன்னைக்கு காலிஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது தக்காளி இக்ரு. இது வந்து கொஞ்சம் துவையல் மாதிரி இருக்கும், சாதத்துக்கும் சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒரு 4 தக்காளி, 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் தனியா, ஒரு 6-7 பூண்டு, ஒரு 2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ வந்து இதில் வந்து மிளகாத்தூள், சீரகம், கசகசா, பூண்டு, தனியாவை அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, கடுகு போட்டுக்கோங்க, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, தக்காளி போட்டுடலாம். இந்த அரைச்ச பேஸ்ட் இப்படி இருக்குங்க, இதை போட்டுடலாம். கசகசா, தனியா, சீரகம், பூண்டு, மிளகாத்தூள், உப்பும் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க, இந்த மசால் தண்ணி ஊற்றிடுங்க. இது நல்லா கொதிச்சு சுருண்டு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இக்ரு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரியறப்ப நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நீ டிஸ்பிளேல பார்க்க தக்காளி இக்ரு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.